ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்பி நர்சரி ஃப்ரம் தருமபுரி. எம் பேர் ரமேஷ். ஸோ இதில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் நம்ம லேப்போட உட்காந்துட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்படி பிளான்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நம்மளோட ஓன் வெப்சைட் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் தான். ஸோ என்னடா அப்படின்னா பார்த்தீங்கன்னா www.msprosecard.com. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் வெப்சைட். ஸோ நம்மளே கிரியேட் பண்ணது யூடியூப்லாம் பார்த்து தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளான்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேட்டுருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு புரியற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கஸ்டமர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ கூகுள் போய்ட்டோம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு போயிட்டு www.msprosegarden. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லையா, வீடியோ டிஸ்கிரிப்ஷனே நான் கொடுத்துருப்பேன். ஸோ நம்மளோட ஹோம் அது லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நேராக நம்மளோட வெப்சைட்டுக்கு போயிடும். வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ நமக்கு லோட் ஆகிட்டு இருக்கு, நான் காட்டுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் பேஜ். ஸோ இந்த மளவு தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கேட்டகரி வைஸாக தனித்தனியாக காக்னெட்டு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் ஃப்ளவர்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் போனால் அதில் பார்த்தீங்கன்னா 125 கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட் பார்ட்ஸ், அதாவது என்னென்ன பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டோட இருக்குது. ஸோ ஃபுட் பிளான்ஸ் என்னென்ன இருக்குது, ஐபிஎக்ஸஸில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது, இண்டோர் பிளான்ஸில் என்னென்ன இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில பிளான்ஸ், அதாவது எக்ஸாட்டிக் பிளான்ஸ் மட்டும் ஆஃபர் கொடுத்தோம். அதை பற்றிலாம் அதில் சொல்லியிருப்போம் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல், பிளாஸ்டிக் பார்ட்ஸ், ரோசஸ், சாயில் மிக்சிங். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாஸ்து பூச்செடிகள். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பிளான்ட் லிஸ்ட் நம்ம வெப்சைட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃபுட் கலெக்ஷன்ஸில் போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து லைனாக ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேஷ் நெட் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஆட் டு கேட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று என்ன வேணும், ஸோ இந்த பேஜில் போதும், அடுத்த பேஜ் போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 11 பேஜஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பேஜுக்கு போகிறோம். செகண்ட் பேஜில் நமக்கு சாண்டோல் ஃப்ரூட் ஆர்டர் போட்டுக்கலாம். அடுத்து மேங்கோஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தாய்லாந்து வெரைட்டி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் அப்படியே மேல் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து கார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 3 ப்ராடக்ட்னு நமக்கு காட்டும் கார்டில். ஸோ இப்போ நம்ம கார்டு டச் பண்ணி கீழே வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மேல் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே நம்மளோட டைரக்ட் மெயில் ஐடி இருக்கும் அண்ட் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் கால் பண்ணி எந்த டவுட்னாலையும் கேட்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, வாட்ஸ்அப் பேஜ், அதாவது வாட்ஸ்அப் நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை யூடியூப் லிங்க்கும் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் யூடியூப்லேயும் போயிட்டு டைரெக்டாக நம்மளோட பிளான்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி காட்டுது. ஸோ இதே நீங்கள் லாகின் பண்ணல அப்படின்னா எப்படி காட்டும்னா, ஸோ இதில் மை அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து, ஸோ நான் அட்மின்ன்றதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு லாகின் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்னா உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் டைரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கார்டில் கொடுத்துருக்கீங்களா. ஸோ நீங்கள் கார்டில் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு பிளான்ஸ் வந்து காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இப்போ நீங்கள் வந்து லாகின் பண்ணலை. ஸோ நான் எடுத்தோடனே பிளான்ஸ் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன், அதை கார்டில் போட்டுட்டேன். ஸோ இப்போ எப்படி எங்கள் நம்மளுக்கு காட்டும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்டியாக காட்டும். ஸோ நீங்கள் வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுக்கும் போது, ஸோ உங்கள் பிளான்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கலாம் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா செக் இயர் டு லாகின் ஸோ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, உங்களுக்கு ஃபுல் அட்ரெஸ்ஸு, ஸோ பின்கோடு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே கூப்பன் கோடுனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து கூப்பன் கோடு வந்து சில டைமில் ஆஃபர்ஸ் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பன் கோடு கொடுப்போம். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் தான் கொடுப்போம். ஸோ நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய அட்ரஸ் எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டேன், என்னோட ஓன் பழைய ஐடியிலே லாகின் பண்ணிவிட்டேன். ஸோ அப்போ லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ புதுசாக ஆட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஒன்ஸ் நம்மளோட அட்ரஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ கொடுத்துட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆயிருங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்டர் ஐடி வரும் இல்லைங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த பேஜ் இருக்குங்களா, இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் ஆர்டர் நம்பர்னு இருக்குங்களா, இப்போ என்னோட ஆர்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 2096. ஸோ இந்த ஆர்டர் மாதிரி ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஐடி வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குயிக்காக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இதுதான் எப்படி ஆர்டர் பண்ணுற அப்படின்ற ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கூப்பன் கோடு அவைலபிளாக கிடைக்கும். நான் ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.